வணக்கம் நண்பர்களே, காணொளியின் வழியாக ஜோதிட பதிவுகளை கண்டு வரும் அன்பர்களுக்கும் எம்மிடம் ஜோதிடம் பலன் கண்ட அன்பர்களுக்கும் அனைவருக்கும் நன்றிகள் கூறிக்கொண்டு இப்போது ஒரு ஜோதிட பதிவை தொடங்கி வைக்கிறோம். அமாவாசை என்பதன் விளக்கமும் அதன் வழிபாடும் பற்றிய ஒரு சிறு குறிப்பாக இந்த ஜோதிட பதிவு அமைந்திருக்கிறது. அமாவாசை என்பதற்கான சொல் விளக்கம் பார்ப்பதற்கு முன், வானியல் ரீதியாக அமாவாசை நிகழ்வு என்பது எப்படி விளக்கப்படுகிறது என்று முதலில் பார்ப்போம். பூமியை சுற்றி வருகின்ற சந்திர கிரகம் பூமிக்கும் மற்றும் சூரியனுக்கும் இடையில் வரும் நிகழ்வே அமாவாசையாக அழைக்கப்படுகிறது. நமது ஜோதிட ரீதியாக அமாவாசை நிகழ்வு என்பது ராசி சக்கரத்தில் சுற்றி வரும் சூரிய சந்திரர்கள் ஒவ்வொன்றும், அதாவது சூரியனும் சந்திரனும் பூஜ்ய பாகையில் 0 டிகிரி, அதாவது பூமியின் பார்வையிலிருந்து பார்க்கும்போது பூஜ்ய பாகை 0 டிகிரியில் சந்தித்துக் கொள்ளும் நாள் அன்று நிகழும் திதியே அமாவாசை திதியாகும். அமாவாசை என்பதற்கான சொல் விளக்கம் என்பது, அம்மா என்றால் அமா என்றால் வீட்டிற்கு, வீட்டில், அதாவது சொந்த இடத்திற்கு, சொந்த இடத்தில் என்று பொருள்படும். வாஸ்யா என்றால் வந்து சேர்ந்தல் அல்லது குடியேறுதல் என்று பொருள்படும். ஆக மொத்தமாக அமாவாசை என்பதற்கு சொந்த இடத்திற்கு அல்லது சொந்த இடத்தில் வந்து சேர்தல் அல்லது குடியேறுதல் என்று பொருள்படும். சந்திரன் சுற்றை முக்கிய அடிப்படையாக கொண்டு பார்ப்பதே நமது ஜோதிட கலையாகும். ஏனென்றால் சூரியன் என்றால் ஆன்மா, அதற்கு அடிக்கடி மாற்றம் என்பது இல்லை. அதே சமயம் சந்திரன் என்றால் மனம், அது அடிக்கடி மாற்றம் காண்பது. மேலும் அதையே அதிகம் பேர்கள் சார்ந்துள்ளார்கள். மனம் என்பது மாற்றம் காண்பது என்பதை எடுத்துக்காட்டு கூறி விளக்க தேவையில்லை, ஒவ்வொருவரின் அனுபவம் உண்மை. அதனாலேயே சந்திரன் நிற்கும் நட்சத்திரத்தையே நாம் ஜென்ம ராசியாக சொல்கிறோம். இப்படி சந்திரனையே அடிப்படையாக கொண்டு பார்ப்பதால் சூரியனுடைய சந்திரன் பூஜ்ய பாகையில், அதாவது 0 டிகிரியில் சேர்ந்திருக்கும் காலம் என்பது சந்திரன் அதன் சொந்த இடத்தில் இருக்கும் காலமாகவும், பின்பு பிரிந்து மீண்டும் அந்த சொந்த இடத்திற்கு வந்து சேர்ந்திருக்கும் அக்காலத்தை நான் மேலே சொன்ன விதமான காரணத்தை கொண்டு, காரணத்தை எண்ணி அதை அமாவாசை என்று அழைத்தான். சரி, இந்த அமாவாசை ஏன் முன்னோர்களின் நினைவை போற்றும் நாளாக வைக்கப்பட்டுள்ளது? அதாவது சூரியனுடன் சந்திரன் சேர்ந்திருக்கும் காலம் என்பது தன் நிலையை உணரும் காலமாகும். அதாவது உங்களுக்கு எளிதாக புரியும் விதத்தில் கூறுவதானால், ஒருவன் ஒரு சிறு சிற்றூரில் பிறக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த ஊரில் அங்கே அவன் தனது தந்தை தாய் மற்றும் தாத்தா பாட்டி மற்றும் மூத்த உறவினர்கள் உடன் சேர்ந்து கலந்து பழகி விளையாடி மகிழ்ந்திருப்பான். பின்பு வாழ்க்கையில் பிழைப்பு தேடி பெரிய நகரங்களுக்கு சென்று உழைத்து முன்னேறி பின்பு வெளிநாடுகள் எல்லாம் சென்று உயர்ந்து முன்னேறி இருப்பான். இருந்தாலும் தான் வந்த வழியை தான் உணர்வதற்கும் தனது பிள்ளைகள் உணர்வதற்கும் தான் பிறந்த அந்த கிராமத்தை தேடி வந்தடைகின்றான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்போது அவரின் தந்தை தாய் அந்த கிராமத்தில் இருக்கலாம் அல்லது இறந்தும் இருக்கலாம். கண்டிப்பாக அவரின் முன்னோர்களான தாத்தா பாட்டி மற்றும் மூத்த உறவினர்கள் இருக்க வாய்ப்பில்லை. அப்போது அவர்கள் இல்லாவிட்டாலும் அவர்களின் நினைவை மனதில் நினைத்து பார்த்து சுமந்து அவர்களுடன் கலந்து பழகி விளையாடிய இடத்தையும் அந்த நிகழ்வையும் அவர் நினைத்து பார்த்து மகிழ்வார். மேலும் தனது அடுத்த தலைமுறைக்கும்
தனது முன்னோர்களான தாத்தா பாட்டி மற்றும் மூத்த உறவினர்களின் சிறப்பையும் அவர்கள் கட்டி காத்து வந்த மரபை விளக்கி பின்வரும் தலைமுறைக்கு வழிகாட்டுவார். இதே போல இவ்வாறான சந்திரனாகப்பட்டவர் மனம், சந்திரன் என்பது மனம் என்று சொன்னேன், அந்த சந்திரனான மனம் சூரியனுடன் சேர்ந்து தன்னிலையை உணர்வதைப் போல அந்த காலத்தில், அதாவது அமாவாசை காலத்தில், நமது மனமானது நாம் வந்த வழி வழி வந்த நமது முன்னோர்களை நினைத்து அவர்களை போற்றும் போது அந்த நபரின் மனம் சாந்தி அடைவதுடன் அவர்கள் அடுத்த தலைமுறைக்கும் ஒரு செம்மையான வழியை காட்டும் விதமாக அது அமைகிறது. சரி, ஏன் நதிக்கரைகளிலும் கரைகளிலும் கடற்கரைகளிலும் இந்த முன்னோர்களை போற்றும் நிகழ்வை நடத்தப்படுகிறது என்றால், இதற்கு பல விளக்கங்கள் கொடுக்கப்பட்டாலும் இங்கே நான் கொடுப்பது, அதாவது ஒரு கடவுள் மறுப்பாளர் கூட தான் கடவுள் மறுப்பாளராக ஆக காரணமான அந்த தலைமை சிந்தனையாளரின் வாழ்ந்த இடத்திற்கு அல்லது அவரின் வரலாற்றுடன் தொடர்புடைய இடத்திற்கோ அல்லது சிலைக்கோ வந்து மாலை மரியாதை மற்றும் மலர் தூவுதல் போன்ற நிகழ்வுகளை செய்து தங்களின் ஆதர்சம தலைமை சிந்தனையாளரின் நினைவை போற்றுவார்கள். அதுவும் முக்கியமாக அவர் பிறந்த நாளில் செய்வார்கள். அதுபோல இந்து சமயத்தில் காலம் காலமாக பல தலைமுறை தலைமுறையாக இறந்தவர்களை எரியூட்டுவதும் அதன் சாம்பலை நதிக்கரைகளிலும் கடற்கரைகளிலும் கரைப்பதும் என்பதும் பல்லாயிரம் ஆண்டான மரபு நடவடிக்கை. தமிழ் திருமுறையான திருமந்திரத்தில் திருமூலர் கூட இதை பாடியுள்ளார். ஊரெல்லாம் கூடி ஒழிக்கழுதிட்டு பேரினை நீக்கி பிணமென்று பேரிட்டு சூரியாம் காற்றடை கொண்டு போய் சுட்டுட்டு நீரிழிவு மூழ்கி நினை தொழிந்தார்களே என்று பாடியிருப்பார். அதாவது இறந்த சடங்குகளை, இறந்தவர்களுக்கான சடங்குகளை முடித்துவிட்டு நீரிழிவு மூழ்கி அவர்களுடைய அவர்கள் சார்ந்த நினைப்புகளை ஒழிப்பார்கள் என்று கூறும் இடமாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. எந்த இடத்தில் முன்னோர்களின் நினைவை ஒழித்தார்களோ அந்த இடத்தில் இந்த அமாவாசை காலத்தில் மறுபடியும் அவர்கள் நினைவுபடுத்தி கொள்ளவும் பெருமைப்படுத்தி கொள்ளவும் செய்கிறார்கள். அதாவது நதிக்கரைகளிலும் கடற்கரைகளிலும் தங்களின் முன்னோர்களின் நினைப்பை ஒழித்த இடத்திலேயே சென்று அவர்களை நினைவுபடுத்தி கொள்ளவும் பெருமைப்படுத்தி கொள்ளவும் தான் பிறந்த இடத்திற்கே சந்திரன் திரும்பி வந்து சேரும் அந்த அமாவாசை காலத்தை பயன்படுத்திக் கொள்கிறார். இதன் மூலம் ஒரு நபரின் ஆன்ம மனம் சாந்தி அடைவதுடன் அவர்களின் அடுத்த தலைமுறைக்கும் வழிகாட்டும் விதமாக இது அமைகிறது. ஆன்மாவிடம் மனம் சாந்தி கொள்ளும் அந்த அமாவாசை நாளில் அதை செய்ய உகந்த நாளாகவும் அது கருதப்படுவதாக அமைகிறது. அதே நேரத்தில் ஆன்மீக ஆன்ம பக்குவமடைந்த வரும் ஒரு மனிதன், இறைநிலையின் அருள் வெளிக்குள் கலந்து வரும் ஒரு மனிதன் இந்த முன்னோர்களின் நினைவை போற்றும் நிகழ்வை செய்யாது போனாலும் குற்றமில்லை. ஏனென்றால் முன்னோர்களுக்கெல்லாம் முன்னோனான இறைவனை அவன் சதா நினைத்திருப்பதால் அவனை முன்னோர்களை மறக்கும் நன்றி மறத்தல் என்ற குற்றம். இந்த நினைவை போற்றும் அமாவாசை நிகழ்வு செய்வதன் மூலமாக நன்றி விசுவாசம் காட்டக்கூடிய ஒரு நிகழ்வு உண்டாகிறது. அதை செய்யாததன் மூலமாக நன்றி மறத்தல் என்ற குற்றம் உண்டாகிறது. அந்த குற்றமானது இந்த இறைவனுடன் அருள்வெளியில் கலந்திருக்கக்கூடிய ஒரு மனிதனை எந்த விதத்திலும் பாதிப்பதில்லை. காரணம், அவன் முன்னோர்களுக்கெல்லாம் முன்னோரான இறைவனை எந்த காலமும் நினைத்திருப்பதால் அவனை ஒரு குற்றமும் வராது, காப்பாற்றுகிறது. இப்பேற்பட்ட உயர்ந்த ஒரு மரபு பாரம்பரியத்தை பல தலைமுறை தலைமுறையாக தொடர்ந்து பின்பற்றி வருகிறோம். அந்த அமாவாசை என்ற அந்த திதி காலத்தில் அந்த முன்னோர்களை போற்றி நினைவுபடுத்தி அவர்களுக்கு ஒரு நன்றி செலுத்துகிறோம் என்ற ஒரு மரபு நமக்கு இருப்பது என்பது ஒரு மகிழ்ச்சிக்குரியது என்று இந்த பகுதியை
இத்துடன் முடித்து வைக்கிறேன். இதில் குறைகள் இருக்குமானால் தெரிவிக்கப்படலாம். கருத்து வேறுபாடுகள் பல விதத்தில் வருவது என்பது இயற்கைதான். நிறைகள் இருக்குமானால் அது இறைவனின் கருணை என்று இந்த பகுதியை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.